அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். தென்காசி மாவட்டத்திலிருந்து நாம் தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வசதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியான ஆட்சி அமைப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு மாவட்டம் எப்படி செயல்படுகிறது என்பதன் விளக்கம்தான் இந்த காணொளி. மாவட்ட ஆட்சி அமைப்பு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்களை நாம் இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த தகவலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார், அவருடைய கடமைகள் என்ன, பிற அலுவலர்கள் யார், அவருடைய உதவியாளர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களை நாம் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். மாவட்ட ஆட்சி அமைப்பு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனியான ஆட்சி அமைப்பு ஒன்று இருக்கிறது. இந்த ஆட்சி அமைப்பின் கீழ் பல்வேறு துறை அலுவல்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்புகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியில் இருப்பவரின் கீழ் இயங்குகின்றன. மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்டத்தில் அதிகார கடமைகளை ஒரு பரவலான ஒப்படைக்க பட்டிருக்கின்றன. பொறுப்புகள் சரியான அளவை அந்தந்த மாநிலத்தில் மாறுபடுகிறது போது அவர்கள் பொதுவாக உள்ளடக்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் ஆட்சி அமைப்புகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மேற்பார்வையில் இயங்குகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பாக மாநில அரசின் வருவாய்த்துறையின் மாவட்ட தலைமை அதிகாரியாக இருக்கிறார். இருப்பினும் மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து துறை அலுவல்களையும் கட்டுப்படுத்தும் அதிகாரியாகவும் இருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பிற்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் தலைமை தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கடமைகள்: வரிப்பண நிலம் கையகப்படுத்தும் நிலவரியை சேகரிப்பு, வருமான வரி பாக்கி, கலால் வரி, பாசன பாக்கிகள் முதலின சேகரிப்பு, வேளாண் கடன்கள் விநியோகம், வெள்ளம் போன்ற பஞ்சங்கள் அல்லது தொற்று நோய்களுக்கும் இயற்கை அழிவுகள் போது அனர்த்த முகாமைத்துவ கலவரம் அல்லது வெளி ஆக்கிரமிப்புக்கும் போது நெருக்கடி மேலாண்மை, மாவட்ட வங்கியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், மாவட்ட தொழில் மையம் தலைவர், மாவட்ட நீதிபதி போல சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, போலீஸ் மற்றும் சிறைகளில் மேற்பார்வையின் அடிபணிந்த நிறைவேற்று மேற்பார்வையின் குற்றவியல் நடைமுறை தடுப்பு பிரிவிற்கு வழக்குகள் விசாரணையை, சிறைகளில் மேற்பார்வை மற்றும் மூலதன தண்டனை நிறைவேற்றுவது, சான்றிதழ் நிலம் கையகப்படுத்தும் நடுவர், துணை ஆணையர் அல்லது மாவட்ட ஆணையாளர் என எல்லா விஷயங்களையும் கோட்ட ஆணையாளர் அறிக்கைகள் பல்வேறு முன்னேற்றம் மேற்கொள்கிறது. கோட்ட ஆணையாளர் இல்லாத நிலையில் மாவட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் என பதவி தலைவர் செயல்படுகிறது. ஒரு மாவட்ட நீதிபதி அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியர் அல்லது மாவட்ட ஆணையாளர் பல்வேறு துறைகளில் 4 முதல் 4 வேளை நடத்தி சில ஐஏஎஸ் மற்றும் பிசிஎஸ் உதவி வருகிறது. முதன்மை மேம்பாட்டு அதிகாரி சிடிஓ போன்ற தலைமை வருவாய் அலுவலர் சிஆர்ஓ, மேலதிக மாவட்ட நீதவான்கள் வடமேற்கு, கிழக்கு, தெற்கு, மின், எஃப், ஆர், எல்ஏ நகரம், நிதவான் சப் பிரதேச நீதவான் போன்றவை மற்றும் நிறைவேற்று நீதவான் துறைகளிலிருந்து மற்ற அதிகாரிகள் மாவட்ட மட்டத்தில் அவருக்கு அறிக்கைகள். மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கும்
பணி மாவட்ட வருவாய் அலுவலர் பணியாகும். இவர் வருவாய்த்துறையின் அனைத்து செயல்பாடுகளையும் கவனிக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுமுறையில் இருக்கும்போது இவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பணியை கூடுதலாக கவனிப்பார். மாவட்ட வருவாய் அலுவலர் பொறுப்பிற்கு வருவாய்த்துறையில் பணியாற்றி பதவி உயர்வு பெற்றவர்கள் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி. மாவட்ட அளவில் மாவட்ட சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றத்தடுப்பு பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செயல்படுகிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பிற்கு இந்திய காவல் பணி அதிகாரிகள் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதாவது இது வந்து எஸ்பி தான் வரும். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிறத வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு வரும். டிஎஸ்பி அப்படிங்கிறத வந்து மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அப்படிங்கிறதான் வரும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்ட முதன்மை நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது மாவட்ட அளவில் நீதித்துறை சார்ந்த பணிகளை கண்காணிக்கும் அதிகாரியாக மாவட்ட முதன்மை நீதிபதி செயல்படுகிறார். மாவட்ட முதன்மை நீதிபதி பொறுப்பிற்கு சட்டம் பயின்றவர்கள் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட வன அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மாவட்ட அளவில் வனங்கள் மற்றும் காடுகளில் உள்ள மரங்கள் விலங்கினங்கள் போன்றவைகளை பாதுகாப்பிற்காக அதிகாரியாக மாவட்ட வன அலுவலர் செயல்படுகிறார். மாவட்ட வன அலுவலர் பொறுப்பிற்கு இந்திய வன பணி அதிகாரிகள் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். திட்ட அலுவலர் மாவட்ட அளவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர் மாவட்ட அளவிலான கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துகிறார். இவர் தமிழக அரசால் நியமிக்கப்படுகிறார். மாவட்ட ஆட்சியாளர் நேர்முக உதவியாளர்கள் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பல்வேறு துறையின் கீழ் உதவுவதற்காக குறிப்பிட்ட துறைகளின் நேர்முக உதவியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நேர்முக உதவியாளர் பொது, நேர்முக உதவியாளர் நில அளவை, நேர்முக உதவியாளர் பொது விநியோகம், நேர்முக உதவியாளர் விவசாயம், நேர்முக உதவியாளர் சிறு சேமிப்பு, நேர்முக உதவியாளர் சத்துணவு, நேர்முக உதவியாளர் கணக்குகள், நேர்முக உதவியாளர் ஊராட்சிகள், நேர்முக உதவியாளர் நகராட்சிகள் என்று சில அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவிற்கு அவர்கள் துறைகள் சார்பாக உதவுகிறார்கள். மாவட்ட அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவிற்கு உதவ மேலும் பல துறைகளின் சார்பில் சில மாவட்ட அலுவலர்களை தமிழக அரசு நியமிக்கிறது. மாவட்ட வளங்கள் அலுவலர், மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஊனமுற்றோர் மற்றும் மறுவாழ்வு நல அலுவலர், மாவட்ட திட்ட அலுவலர் மகளிர் மேம்பாட்டு திட்டம், மாவட்ட திட்ட அலுவலர் வாழ்ந்து காட்டும் திட்டம், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், இணை இயக்குனர் வேளாண்மை, இணை இயக்குனர் கால்நடைத்துறை, துணை இயக்குனர் தோட்டக்கலை, உதவி இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை, உதவி இயக்குனர் கிராம பஞ்சாயத்துக்கள், உதவி இயக்குனர் நகர பஞ்சாயத்துக்கள், உதவி இயக்குனர் தணிக்கைத்துறை, உதவி இயக்குனர் புள்ளியியல், உதவி இயக்குனர் மீன்வளம், உதவி இயக்குனர் கனிம வளம், உதவி இயக்குனர் தமிழ் வளர்ச்சி, துணை ஆட்சியர் அல்லது வருவாய் கோட்டாட்சியர். மாவட்டங்களில் வருவாய்த்துறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டங்களை உள்ளடக்கிய வருவாய் கோட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிர்வாக அமைப்பின் தலைமையாக துணை ஆட்சியர் அல்லது வருவாய் கோட்டாட்சியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்பணிகளில் இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டால் துணை ஆட்சியர் என்றும், இந்திய ஆட்சி பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் மற்றவர்களும் நியமிக்கப்பட்டால் வருவாய் கோட்டாட்சியர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பிற மாவட்ட அலுவலர்கள் இதுபோல் ஒவ்வொரு துறையிலும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் அரசால் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் குறிப்பிட்ட துறையின் தலைமை அதிகாரிகளாக பதவி வகிப்பதுடன் அந்தந்த துறையின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறார்கள். மாவட்ட நூலக அலுவலர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட விளையாட்டு அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர், மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கோட்ட அலுவலர், சுகாதார பணிகள் இணை இயக்குனர், கூட்டுறவு இணைப்பதிவாளர், உதவி இயக்குனர், கூட்டுறவு தணிக்கை.